பாமக நிறுவனர் ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் அமைச்சர்கள் சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது திடீர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். அமைச்சர்கள் சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, கே பி அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசின் இல்லத்தில் தற்போது திடீர் சந்திப்பில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், அமைச்சர்கள் சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது ராமதாசை சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்போட முக்கியத்துவம் குறித்து நீங்க என்ன சொல்லலாம்? திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசின் இல்லத்தில் தற்போது அமைச்சர்கள் திடீர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, கே பி அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது பாமக நிறுவனர் ராமதாசின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேசி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த சந்திப்போட முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. சட்டப்பேரவை பொது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் கூட்டணிகளை உறுதி செய்வதில் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் பாமகவுடன் தொடர்ச்சியாக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் இன்னும் கூட்டணிக்குள் உறுதித்தன்மையை பாமக கொடுக்காமல் இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் முகாமிட்டு தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு கூட்டணி கட்சிகளுடன் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அதிமுக தலைமைகள் முடிவு செய்திருக்கிறது. அதன் தலைமைதான் இதற்கு முன்பாகவே அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் முதல் கட்டமாக கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அடுத்த கட்டமான ஒரு பேச்சுவார்த்தையும் கூட பாமகவுடன் ஈடுபட்டார்கள். ஆனால் தற்போது வரைக்கும் பாமக அதிமுக கூட்டணிக்கு ஒரு உறுதியான உறுதித்தன்மை எதையும் கொடுக்காத இருப்பதன் காரணமாக தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் கூட தற்போது தங்களுக்கான மரியாதையுடன் இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் பாமக மற்றும் அதிமுகவினுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்று நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பின்பாகவது பாமக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அதிமுக தலைமைக்கு எடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்ற பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செல்வன், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக உடைய கூட்டணி இன்னும் உறுதியாகல, அதன் பொருட்டு இப்போது அந்த சந்திப்பு நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பான அடுத்த கட்ட போராட்டத்தை துரிதப்படுத்தணும் அப்படின்னு நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருந்த இந்த நிலையில இவர்களோட சந்திப்பு நடைபெற்றதுனால அது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் இது இருக்கலாம்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இதற்கு முன்பாகவே நடைபெற்றிருக்கிறது. இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அது இடஒதுக்கீடு தொடர்பான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து அடுத்த கட்டமான முடிவுகளை எடுக்கவும் கூட தமிழக அரசை பொறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக தற்போது நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது கூட்டணி சார்ந்தே இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றும் கூட ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படாத சூழ்நிலையில் முழுமையாகவே பாமக அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தான். ஆனால் பாமக உறுதியாக இடஒதுக்கீடு தொடர்பான நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருந்திருப்பார். அதற்கு தங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால்தான் அதிமுகவுடன் ஒரு கூட்டணி என்ற நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பதன் காரணமாகவே இந்த தொடர்ச்சியான இந்த இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அன்புச்செல்வன், இதற்கு முன்னாடியும் ஒரு சில தடவை இதே மாதிரி ஆலோசனை பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது, ஒரு உறுதியான முடிவு எடுக்கப்படல. இந்த நிலையில இப்போ நடப்பெற இந்த சந்திப்பு முடிந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? முக்கியமாக அதிமுக பாமக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை என்பது இதற்கு முன்பாகவும் நடைபெற்றிருக்கிறது. அப்போதும் கூட இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு உத்தரவாதத்தை அதிமுக அரசு தங்களுக்கு வழங்க வேண்டும், இன்னும் 2 மாதங்களே ஆட்சி முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், அதற்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது கூட பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பாமக மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்டவற்றும் கூட அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு அதிகபட்சமான இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலையும் பாமக உறுதியாக இருப்பதன் காரணமாகவும் இந்த பேச்சுவார்த்தை இழுபறி நிற்கிறது. ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது அந்த இடஒதுக்கீடு தொடர்பான முடிவு எடுப்பதும் அதற்கு அடுத்த கட்டமாக தங்களுக்கான இடம் அதிக அளவில் வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாத காரணமாகத்தான் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் ஆட்சியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.